வந்து இந்த ஆண்டாவது உங்களுக்கு நான் கேட்கறதே பொறுப்போகமாவது நாங்கள் ஒழுங்கா. உங்களுக்கு வயிற்றுக்கு சுவர் கிடைக்குமா யோகாசனம் செஞ்சா? பயிர்கடன் போவோமா? எங்க நெல்லுக்கு விலை கிடைக்குமா? வெட்டின கரும்புக்கு விலை கிடைக்குமா அப்படின்னு யோகாசனம் பண்றோம். மோடி ஆட்சியோட நான்காவது சாதனை, முத வருஷம் வந்து நாங்க சில்வர் தட்டில் சாப்பிட்டோம், ரெண்டாவது வந்து அலுமினிய தட்டில் சாப்பிட்டோம், மூணாவது ஆண்டு பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்டோம், நாலாவது ஆண்டு வந்து சட்டியில் சோறு சாப்பிட்றேன். இவங்க நாலாண்டு சாதனை. இவங்க மோடி வந்து யோகாசனம் செஞ்சால் எல்லாம் சரியாக போயிடுவார். யோகாசனம் செஞ்சால் வயிற்றுக்கு சோறு கிடைக்குமா? நெல்லுக்கு விலை கிடைக்குமா? விவசாய கடன் அடையுமா? வெட்டின கரும்புக்கு பணம் கிடைக்குமா? இதுவரையிலையும் விவசாய பிள்ளைகளுக்கு கல்வி கடனை நிறுத்தியிருக்காங்க. கல்வி கடனை உடனே வழங்கணும்னு நாங்கள் மோடி அரசை கேட்குறோம். விவசாயிகளில் இந்த நாலு ஆண்டில் மோடி ஆட்சியில் நாலு ஆண்டு இருண்ட ஆட்சியாக இருக்குது. தமிழக அரசு நான் ரெண்டு வருஷமாக எதுவுமே விவசாயிகள் சம்மந்தமாக கண்டுகொள்ளவே இல்லை. எட்டு வழிச்சாலையை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வன்மையை எதிர்க்கிறோம். தமிழக அரசு விவசாயிகள் பிரச்சனை அனைத்து கடனையும் தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு காவிரியில் தண்ணியை பெற்று தந்து உடனடியாக ஒரு போகத்துக்காவது நடவு நடத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் மோடி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கோம், யோகாசனம் பண்ணுறோம், சட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இறுதி கட்டத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட 12,000 விவசாயிகள் இதுவரையும் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த 4 வருஷத்தில். அது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும், மத்திய அரசு அனைத்து கடனையும் தள்ளுபடி பண்ணணும், புதிய கடன் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம்.